இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய நாள் அக்டோபர் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் பதினேழாம் திருநாள் நவராத்திரி இன்றைய இருந்து ஆரம்பிக்கிறது நவராத்திரிகள் அப்படின்னா ஒம்பது இரவுகள்னு அர்த்தம் ஆக்சுவலாக நவராத்திரின்னா தேவி நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒரு ஒரு நாளுக்குமே இன்றைய நாள்லேருந்து கரெக்டாக ஒம்பது நாளில் நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டெய்லி ஒரு சுண்டல் பண்ணி சாப்பிட்றது முக்கியம் கிடையாது அது கொலு வைக்கணும் அது நேற்று இரவே அமாவாசை முடிந்த நாளே நைட்டு வந்து நம்ம கொலு வச்சிடலாம் இன்றைய நாள் பிரதம ஸ்தானம்னு சொல்லுவோம் பிரதமை அதனால் கொலுவை அவாகணம் பண்ணுறது ஆவாகனம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் சாயந்தரம் ஒரு அஞ்சு கன்னியா பெண்கள் முடிஞ்சால் அஞ்சு பசங்களை கூப்பிட்லாம் ஆனால் ஒரு நாள் இந்த நவராத்திரியில் ஒரு நாள் அஞ்சு கன்னியா பெண்களை கூப்பிட்டு உங்களுக்கான தான தர்மங்கள் பண்ணும்பொழுது வீட்டில் சகல சௌபாகியங்களும் கண்டிப்பாக வரும் பெண் தோஷம் இருந்தால் நிவர்த்தியாகும் இந்த ஒம்போது நாட்களுமே சிறந்த நாட்கள் தான் இன்றைய நாள் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை நவராத்திரிகளில் எந்த ஒரு நாளில் நீங்கள் ஆரம்பித்தாலும் சரி அந்த கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானமாக இருக்கும் வெஸ்ட் பெங்காலெல்லாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணுவாங்க தசரானு சொல்லுவோம் ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் ரொம்ப முக்கியமாக கொலு வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் இருக்கிறது நம்முடைய தர்மத்தில் அது ரொம்ப முக்கியமான அரங்கம் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக அவங்க வீட்டில் கொலு வைக்கணும் அதை எடுத்து உங்களுடைய முகநூலில் பதிவிடும் பொழுது அது பத்து பேர் பார்ப்பாங்க அதனால அவங்க வீட்டில் வைக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும் ஒரு ஒரு வீட்லையுமே குழந்தை இருக்கக்கூடிய வீட்டில் கண்டிப்பாக குழு வைக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சதய நட்சத்திரக்கார அழைக்க இன்றைய நாள் சந்திராஷ்டமம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போகிறதுன்னு மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் இன்னொரு சுவாரஸ்யமான தகவல் என்ன இன்றைய நாள் நான்கு கிரக சேர்க்கை கண்ணீராசியில் ஏற்படுறது சூரியன் புதன் சந்திரன் கேத்து அதோடைய சஷ்டாஷ்டகம்னு சொல்லுவோம் ஆறாம் இடத்துல சனி வக்கரமாக இருக்கிறது இந்த ஜிலேபி லட்டு பிரச்சனைலாம் பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள்லேருந்து நல்லா தீ பற்ற வச்ச மாதிரி நல்லா சூடாக இருக்கும் அதனால் எந்த விஷயத்துக்கு எப்படி மாறுபட்ட கண்ணோட்டத்தில் எப்படி ஒரு விஷயங்கள் தப்பு நடந்தாலும் சரி சனி வக்கரமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது தண்டனை கொடுக்காமல் வெளியே போகாது அதனால் நிறைய பேருடைய மனசில் கஷ்டம் இருந்திருக்கலாம் அந்த கஷ்டத்துக்கு பரிகாரமாக இன்றைய நாள்லேருந்து இந்த நவராத்திரியில் சுவாமியை வணங்குங்க பெருமாளே வணங்கிக்கோங்க கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கும் மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூத்த பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள் உணவு துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நிறைய மாற்றங்கள் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாள் நிறைய பேருக்கு வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் ஆறாம் இடம்னா ரணம் ருணம்னு சொல்லுவோம் ருணம் என்றால் கடன் அந்த கடன் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு சிக்கல்கள் ஓடின்னு சில பேருக்கு கேஸ்லாம் ஓடினு இருக்கும் அந்த கேஸ்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக முடியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வீட்டில் அதிகரிக்கக்கூடிய நாள் திருப்பதி ஏழுமலையான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க லக்னத்துல உங்க ராசியில குரு உட்கார்ந்து பஞ்சமஸ்தானத்துல கூடிய சந்திரனை சூரியனை கேத்துவ புதன நாலு கிரகத்தின் மேலே குரு பார்வை விடுகிறது பஞ்சமஸ்தானம்னா குழந்தைக்கான ஸ்தானம் நிறைய பேர் கருத்தரிக்க முடியாமல் கஷ்டப்படுறது குழந்தை பிறக்காமல் கஷ்டப்படுறது குழந்தை ஆவதற்கு எடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டுக்கான செலவு லட்சோபலட்சமாக போயின்னு இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல கேத்து வருவதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ரிஷபராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் ஹண்ட்ரட் பர்சன்ட் குழந்தை குழந்தை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதற்கான ட்ரீட்மெண்ட் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாம் நிறையா பேருடைய ஃபேமிலியில் மனசில் அன்யோன்யமே இல்லாத கஷ்டப்படுவாங்க அதெல்லாம் இன்றைய நாள் சரியாக போயிடும் கண்டிப்பாக லைஃப்பில் நல்ல விஷயங்கள் ஏராளமாக நடக்கும் எந்த விஷயத்துக்காகவும் நீங்கள் வந்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் வாழ்க்கையை மாறும் 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 கடனும் அடையும் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிரவுன் நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு ஒரு விஷயத்துக்காக படிப்புக்காக படிப்பில் இருக்கக்கூடிய தடைக்காக நிறைய பேர் வீட்டிலையே வந்து இருக்க முடியாமல் இருக்கக்கூடிய சங்கடங்கள் என்ன பண்ணால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த குரு பார்வை கரெக்டாக உங்கள் நாலாம் இடத்துல விழுகிறதுனால நிறைய பேருக்கு லேண்டு வாங்குவீங்க பை அ ப்ராப்பர்ட்டி அது பெரிய ஹோட்டல் பக்கத்தில் இருக்கலாம் இல்லைன்னா ஒரு காலேஜ் பக்கத்தில் இருக்கலாம் அரசாங்கத்துடைய பில்டிங் பக்கத்தில் இருக்கலாம் இந்த மாதிரி இடங்கள்ல இன்றைய நாள்ல இருந்து ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாசமா நிறைய பேர் பாத்துட்டு இருப்பீங்க ஒரு வீடு வாங்கணும் ஒரு நில மாதிரி வாங்கி போடணும் இருக்கிற காசு காலி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி அத்துணை பேருக்கும் நடக்கும் மெயினா விவசாயிகளுக்கு அற்புதமான நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆகின்ற நாள் இருக்க போறது நடராஜரை வழிபாடு பண்ணுங்க நல்லா இருப்பீங்க ராசியா நிறம் கிரே நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இடமாற்றம் வேண்டி பல பேர் உட்கார்ந்துருப்பீங்க சூரியன் புதன் கேத்துலாம் இருக்கும் பொழுது இருக்கிற இடத்த மாற்ற மாதிரி வரலாம் சில பேர் பில்டிங் மாறலாம் சில பேர் டிபார்ட்மெண்டல் மாறலாம் சில பேர் பாசையே மாத்திரமா இல்லையுமா வேலையே மாத்திரமா இந்த மாதிரி எண்ணங்கள் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள்லேருந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளே ஆர்டர் வந்துடும் கையில் ஏன்னா குரு பார்வை விடுகிறதுனால கண்டிப்பாக ஒரு தகவல் வரும் ஒரு போஸ்ட் வரும் ஒரு கொரியர் வரும் ஒரு விஷயமா ஒரு டிரான்ஸ்வர் வரும் இந்த மாதிரி எதாவது ஒன்று வரும் ஸோ கடகத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது புத்திசாலித்தனம் அறிவு கூர்மை பயங்கரமாக இருக்கும் அதனால பொ பொதுவாகவே கடகத்தில் பிறந்திருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் ஏற்றம் அதில் ஸ்பெசிபிக்கா பெண்களுக்கு மூத்த பெண்களுக்கு அம்மா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தாய்மார்களுக்கு அற்புதமா இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சாரத நபர்களுக்கு வாக்குஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல புதன் உட்காந்து பயங்கர ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்காரு கூடவே எப்படி சொல்லலாம் நெருப்பு எரிஞ்சுன்னு அதில் வந்து நெய்ய ஊற்றுற மாதிரி கேத்துவும் பக்கத்தில் உட்காந்துருக்கார் வாக் சித்தி கொடுக்கும் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அது நடத்தி முடிக்காமல் விடமாட்டிங்க மீனிங் என்னென்னா செல்வாக்கு உயரக்கூடிய தருணம் இப்போ அப்படின்ட்டு குரு பார்வை இருக்கிறதுனால நிறையா பேருக்கு உங்கள் வார்த்தைகள் வந்து ஒரு ஒரு வஜ்ர வைடூரியம் மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அது உடனே நடந்துருங்கிற மாதிரி இருப்பாங்க அது இரண்டாம் இடத்துல சூரியன் புதன் கேது சந்திரன் இவ்வளோ கிரகங்கள் உட்காந்துருக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருந்துன்னா அது தீரும் இன்னொன்று குரு பார்வைப்படுவதனால் நிறைய பேருக்கு தனப்பிராப்தங்கள் கைகூடி வரும் மருத்துவத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சிறு குறு வியாபாரிகள் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும் மன மகிழ்ச்சி ஏராளமாக இருக்கும் நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களில் மூத்த பெண்கள் தாய்மார்களாக இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேச்சை கேட்டு நடப்பது மிகப்பெரிய பணவரவை கொடுக்கும் திருப்தியை கொடுக்கும் சந்தோஷமாக இருக்கும் டெசிஷன் மேக்கிங்கில் தப்பு நடக்காமல் இருக்கும் மிகவும் யோகமான நாளாக எண்ட நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகில ஆண்டேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் சிகப்பு நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ஸ்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா கன்னியா ராசி நண்பர்கள் தான் குரு பார்வை லக்னத்தில் மேல விழுகிறது புதன் கேது பயங்கர காம்பினேஷன் டெட்லி காம்பினேஷன் சொன்னா புதன் கேது காம்பினேஷன் என்ன அறிவு என்ன மூளை ஒரு ஒரு விஷயத்தையுமே தனித்தனியா தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமைகள் அதில் சூரியன் சந்திரன் ரெண்டும் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை யோகம்னு சொல்லுவோம் நேற்று தினம் அமாவாசை நடந்ததுனால் அதோட சந்திரனுடைய சஞ்சாரம் ஹஸ்தத்தை கிராஸ் பண்ணி சித்திரையை கிராஸ் பண்ணி அதுக்கப்புறம் துலாம் போகும்போது தான் அந்த சூரியன் சந்திரன் காம்பினேஷன் போகும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகத்தினால பதவிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உங்கள் ஃபேமிலியில் நடக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நடக்கும் உங்கள் தலைமையில் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கோபத்தை குறைப்பது நல்லது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சூரியன் கேத்துனா சில விஷயங்கள்ல பிரிவுகளும் வரலாம் அந்த பிரிவுகள் நல்லதுக்காகவும் நடக்கலாம் ஆனால் நீங்க அந்த பிரிவுங்கிற விஷய விஷயத்தை வந்து தப்பா எடுத்துன்னு போகப்படாது குரு பார்வை இருக்கிறனால நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள் நிறைய பேர் சொந்த ஊருக்கெல்லாம் பயணம் பட்டு வருவீங்க அங்கே போய் சிவன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ருத்ரம் கேளுங்க மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானத்துன்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்காரு சூரியன் புதன் சந்திரன் கேது நாலு பிளானெட் எல்லாம் சேர்ந்துருக்கு நான் விரயஸ்தானத்தில் இருந்தால் கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடுகள் பிரயாணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேருக்கு வேலை மாறலாம் சில பேர் யூகேக்கு போய் செட்டில் ஆகலாம் நிறைய பேருக்கு பயணங்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் அதற்கு தகுந்த பணம் வந்து சேரும் அதற்கு தகுந்த சந்தோஷம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான நாள் மிகப்பெரிய வெற்றிகளை குவியக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள்ல இருந்து கொஞ்சம் பொறுமையா எல்லா விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துவது பெரிய சக்சஸ் கொடுக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசயனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்மாக வருங்க குரு பார்வையில் நாலு கிரகத்தோட காம்பினேஷனில் விருச்சிக ராசிக்கு பயங்கரமான வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் அனைத்து நண்பர்களும் உங்களுக்கு காமனாக உங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸாக இருக்க போகிறாங்க அதில் ஒருத்தர் வேற்று மொழி பேசக்கூடிய நண்பர்கள் ஒருத்தர் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஆளாக இருக்கலாம் உள்ள உங்கள் பாஸாக இருக்கலாம் ஒருத்தர் உங்களுடைய நண்பராக இருக்கலாம் அத்துணை நபர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மிகப்பெரிய வெற்றியை இன்றைய நாள்லேருந்து நீங்கள் சாதிக்க போகிறீங்கிறது உண்மை இட்வில் கம் பை டுடே ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் ஈவினிங் அஞ்சு மணிக்குள்ளே கண்டிப்பாக உங்களுடைய ப்ரமோஷன் ஆர்டராக இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம் ஒரு பெரிய ஆர்டராக இருக்கலாம் இல்லை உங்களுடைய பிஸ்னஸில் வரக்கூடிய பெரிய அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம் ஒரு பெரிய தனமாக இருக்கலாம் எது வேணால் இருக்கலாம் ஆனால் இன்றைய நாள் சாயந்தரம் அஞ்சே காலுக்குள்ளே கண்டிப்பாக வரும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் நிறைய பிரச்சனைகள்ல இருந்து வருவீங்க அண்ட் திஸ் வில் ஹேப்பன் சந்தோஷமா இருக்க பாருங்க வைத்தியநாத சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ஆரஞ்சு நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற கொடைச்சல் வேலையில் இருக்கக்கூடிய கொடைச்சல்கள் நிவர்த்தி ஆகும் வேலையில எல்லா விஷயத்தையும் நீங்களே தூக்கி தலை மேல போட்டுட்டு பண்ற மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் இனிமேல அது பண்ண மாட்டீங்க நீங்க உண்டு உங்க வேலை உண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன இருக்கோ அதை மட்டும் முடிப்பீங்க எல்லாருடைய வேலையும் எடுத்து போட்டுட்டு பண்ண மாட்டீங்க ஏன்னா பொதுவாக நாலு கிரகங்கள் சேரும் பொழுது நாலு பேருடைய வேலையும் சேர்த்து நீங்கள் பண்ணுற மாதிரி வந்திருக்கலாம் அது இன்றைய நாள்லேருந்து மாறிடும் நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வரலாம் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு பாஸோட செம்ம டக்கு வார மாதிரி நீயா நானா அப்படிங்கிற மாதிரி பேச்செல்லாம் வரும் ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு பார்வை இருக்கிறனால நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் கரெக்டாக நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க ால் நிறைய பெண்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இருக்கிற வேலை பத்தாதுன்னு இந்த வேலையும் சேர்த்து வேலை பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தையல் கலைஞர்களுக்கு ஆசிரியர்களுக்கு கவர்மெண்ட் உத்தியோகிகளுக்கு மெடிசின் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு உணவு பணிபுரியக்கூடிய ஆட்களுக்கு அற்புதமாக இருக்குது நீங்கள் நினைத்தது எல்லாமே கைகூடக்கூடிய அற்புதமான நாள் நாமக்கல் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாந்திரம் அஞ்சல் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இருக்கிற எல்லா தெய்வமுமே உங்க மேலதான் பார்வை முபதாம் இடம் பாக்யஸ்தானத்துல சூரியன் புதன் கேத்து சந்திரன் எல்லாமே சேர்ந்து இருக்கின்ற நாள் வந்து திருப்பதி ஏழுமலையான நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குரு பார்வை இருக்கறனால உங்க வீட்டுல நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் கட கட நடக்கும் அப்பா மூலியமா வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி சொந்தங்கள் மூலியமா வரக்கூடிய சிக்கல்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் கண்டிப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கப்படுது வெளியூர் வெளிநாடுகளுக்கு போயிட்டு வருவீங்க ஆன்மீக திருத்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சூரியன் புதன் பொழுது சர்டிஃபிகேட் வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய எந்த செபன் சர்டிஃபிகேட்டாக இருந்தாலும் சரி அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறையா பேருக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கிறதுலேருந்து நல்ல பிளேஸ்மெண்ட் அமையிறதுலேருந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வீட்டில் பெரியவங்களுக்கு யாராவது உடலைகள் பாதிப்பு இருந்தால் கூட இன்றைய நாள் அதெல்லாம் சரியாக போயிடும் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் கூடியிருக்கக்கூடிய நாள் உடம்பு பாதிப்புகள்லேருந்து மன வருத்தத்துலேருந்து எல்லாமே கிளியர் ஆயிடும் நிறையா பேருக்கு குழந்தை தன்மை குழந்தை பிறப்புல பிரச்சனை அது பேர் ஜாதகத்துல பார்க்கும் பொழுது ஆணுக்கு ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆணுக்கு ஒன்பதாம் பாவகம் பாதிக்கப்படுறதுன்னா அதுதான் தெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கக்கூடிய இடம்னு சொல்லுவோம் அந்த தெய்வ அனுகிரகம் இருந்ததுன்னா குழந்தை உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குன்னு அர்த்தம் இன்றைய நாள் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதனால குழந்தை இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு தம்பதியினருக்கு நல்ல விஷயம் என்னன்னா இன்றைய நாள் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா அடுத்த ஒரு மூணு நாலு மாசத்துல நிறைய நல்ல விஷயங்கள் தேடி வரும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கும் திருச்சானூர் அம்மன் வழிபாடு ஏழு மணியான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான்றம் மஞ்சள் நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோபம் குறைப்பது நல்லது லக்னத்தில் சனி வக்கரம் பெற்றுக்கிறது அஷ்டமத்தில் சூரியன் கேது சந்திரன் எல்லாம் போய் எப்படி சொல்லலாம் ஒரு கிரகணத்தில் போய் மாட்டின்ற மாதிரி வாட்டின் இருக்கு இரவு நேரத்தில் பயணத்தை தவிர்ப்பது நல்லது கும்பத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கண்டிப்பாக வரும் சில பேருடைய ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது வீட்டில் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் கரெக்டாக பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் தாராளமாக வரும் இதனால் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசரத்தன்மை இல்லாமல் இருப்பது சின்ன சின்ன விஷயத்துக்கு குழப்பங்கள் மூலியமாக சண்டைகள் ஏற்படுது புரிதல் கம்மியாக இருக்கிறதுனால வரக்கூடிய சண்டைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ரொம்ப முக்கியமாக சாவியை மறந்து எங்கே விட்டுறாதங்க இன்றைய நாள் அதை மட்டும் பாருங்கள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சிவபெருமான் வழிபாடு மகிழ்ச்சியை கொடுப்பார் ராசி யார் நிறம் கோமேத நிறம் மீன லக்னம் சார்த நபர்களுக்கு ஏழாம் இடம் ஸ்தானம் ஆக்டிவ்ல இருக்கு குரு பார்வையில இருக்கு மினிமம் பத்து பேர் யார் மாதிரி விஷயங்கள் நடக்கும் எல்லாம் உங்களுடைய தெரிஞ்சவங்க அத்தனை பேரும் வர்ற மாதிரி எல்லாம் உங்களுடைய உங்களுக்கு உங்க கூட வேலை செய்யக்கூடிய நபர்கள் எல்லாமே உங்களை வந்து பாக்குற மாதிரி கூட நடக்கலாம் சில பேருக்கு வயிறு உபாதைகள் இருந்தா அது கொஞ்சம் சரியாகலாம் இருக்கிற பிரச்சனை உட்காந்து பேசும்போது சால்வ் ஆகணுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அவ்வளோதான் லக்னத்தில் ராகு இருக்கனால வேண்டாம் என்று தோணும் ஆனால் சனி லக்னத்துக்கு வரும் எப்போனா மார்ச் மாதம் வரும் சனி சனி ராகு சேரும் ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் நிறையா கல்குலேஷன்லாம் மாறும் உங்கள் வீட்டிலே கூட மாறும் இதெல்லாம் இன்றைய நாள் எல்லாமே சுமூகமாக போகக்கூடிய நாள் ஒரு பார்வை இருக்கிறதுனால சில இடங்களில் நம்ம பேச்சுவார்த்தைகள் வந்து வெற்றி அடையும் நிறைய பேருக்கு கௌரவம் தானாக கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் மஞ்சள் இன்றைய நாள் யாருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் ஒன் ஒருச்சகம் தான் நான் ப்ரோக்ராம்லேயே சொன்னேன் நம்பர் டூ மெய்னம் நம்பர் த்ரீ கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே அவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேஜனா சுகினோ பவன் து சமஸ்தன் மங்களானி பவன் துரோணு ததாஸ்திர நன்றி